Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. In this video, we will open graph meta tags. That is why we implement our website. This is why we will talk about the benefits of our website. We will talk about it in detail. So, first, we will open graph meta tags. So, we will talk about OG tags. In this open graph meta tags, we will use HTML code. This is the header section. So, if we use a title tag, meta description tag, we use this OG tag. So, if we use this, what benefit is it? Your website URL, social media, share the URL, how your URL appear on the website, we can decide. For example, I have an image on the website, if I share it on Facebook, result. In case you have OG tag implement a website URL, social media, share the URL, a simple URL appear. So, இங்க இருக்குற மாதிரி இமேஜ் டொமைன் URL டைட்டில் டாக் இது மூணுமே அப்பியர் ஆகாது சோ அந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட் URLs நம்ம ஷேர் பண்ணும்போது அதை யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க வெப்சைட்ல இருக்குற மாதிரி ஒரு கிளிக்கபிள் எலிமெண்ட்டை நம்ம இமேஜோட வைக்கும்போது அதுக்கான கிளிக் த்ரூ ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்கும் இது பாத்தீங்க அப்படினா உங்களுடைய வெப்சைட்ல எத்தனை URL இருக்கோ அத்தனை URLக்குமே நீங்க மேனுவலா பண்ண வேண்டியிருக்கும் சோ ஒவ்வொரு URLம் ஷேர் பண்ணும்போது அதுக்கான டைட்டில் டாக் அதுக்கான ஃபீச்சர் இமேஜோட அந்த URL வந்து சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் ஆகும் In the open graph meta tags use panni nammudaiya website URLs eppadi appear aagum appindrathu namba control panna mudiyum indha maadhiriyana visual links share pannumbodhu adukana click through ratio rombave adhigama irukum adhe maadhiri brand awareness increase aagum indha open graph meta tags pathinga appadina facebook da implement pannanga idu facebook la romba perfect ah work aagum even other social medias lum indha open graph meta tags pathinga appadina proper ah work aagum even twitter lum work aagum ana twitter ku different ah oru tags irukku adha use pannumbodhu innume proper ah twitter la appear aagum ippo எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் டைம்லைனில் போயிட்டு ஒரு சில லிங்க்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் அது எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன் இங்கே நம்மளுடைய சிம்பிளிஃபைட் இ லேர்னிங் டாட் இன் வெப்சைட்டை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் ஸ்னிப்பெட் வந்து அப்பியர் ஆகுது ஸோ இந்த இடத்துல இமேஜ் டொமைன் நேம் அதுக்கப்புறம் என்னோடய டைட்டில் இது மூணுமே அப்பியர் ஆகுது அடுத்து வேறு ஒரு லிங்கை வந்து நம்ம போடுவோம் Simplified SEO tool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டோட URL காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணல வெறும் டைட்டில் டேக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும் அப்பியர் ஆகுது ஸோ இமேஜ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் என்னோட URL வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் ஓஜி டேக் கம்ப்ளீட்டாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அப்போ இதுவும் உங்களுக்கு வராது ஸோ பிளாங்காக உங்களுடைய URL மட்டும்தான் சோஷியல் மீடியாஸில் ஷேர் ஆகும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் வெப் டூல் டாட் காம் இதுவும் நம்மளுடைய வெப்சைட் தான் இதுவும் நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் பில் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு இதில் யூடியூப் சேனல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி டெக்ஸ்ட் அனாலிசிஸ் டூல்ஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் ட்ராக்கிங் டூல்ஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இதில் கீவர்ட் டென்சிட்டி ரோபோட்.txt ஜென்ரேட்டர் மெட்டாடேக் ஜென்ரேட்டர் மெட்டாடேக் அனலைசர் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் இருக்குது உங்களுடைய காம்படேட்டர் எந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட வீடியோஸில் இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஈவன் அவங்களுடைய தம்ப்நெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது இதுவும் நம்மளுடைய வெப்சைட் தான் இது உங்களுக்காக பில் பண்ண வெப்சைட் தான் ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைட் வெப் டூல் டாட் காம் அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் இதில் நான் ஓஜி டேக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் வெப் டூல் ஃப்ரீ ஆன்லைன் எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஓஜி டேக்கை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ்னு போயிட்டால் அப்பியர் ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த ஓஜி டேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எப்படி நம்மளுடைய URL அப்பியர் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து இந்த ஓப்பன் கிராப் மெட்டா டேக்ஸோட கோடை வந்து பார்ப்போம் ஸோ இங்கே நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் URL டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் இமேஜ் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் இதில் நீங்கள் 40 to 60 கேரக்டர்ஸ்க்குள்ள உங்களுடைய டைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க ஸோ 40 கேரக்டர்ஸ் மொபைல் யூசர்ஸ்க்கு அப்பியர் ஆகும் 60 கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு அப்பியர் ஆகும் ஸோ உங்களுடைய ப்ரைமரி இன்ஃபர்மேஷனை 40 கேரக்டர்ஸ்க்குள்ளவே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க அதுக்கான கோட் பார்த்திங்க அப்படின்னா மெட்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவல் டு ஓஜி கோலன் டைட்டில் கண்டென்ட்டில் நம்ம நம்மளுடைய டைட்டிலை கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து URL இங்கே எந்த பேஜுக்கு நீங்கள் இந்த ஓஜி டேக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த பேஜ்க்கான லிங்க்கை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த இடத்துல நான் லேண்டிங் பேஜோட URL கொடுத்துருக்கேன்
அதாவது சிம்பிளிஃபைட் இலேர்னிங் டாட் இன் சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு பேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்சிஓ பேஜ் பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃபைட் இலேர்னிங் டாட் இன் ஸ்லாஷ் எஸ்சிஓ அப்படின்றத நான் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய கனானிக்கல் யூஆர்எல்ல கொடுங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஓஜிடேக்கை பொறுத்த வரைக்கும் 200 கேரக்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் டீட்டெயில்டாகவும் கொடுக்கலாம். ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் ஒரு 100 கேரக்டர்ஸ்குள்ளவே உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை முடிச்சுக்காங்க. அடுத்து இமேஜ். ஸோ இங்கே கொடுக்குற இமேஜ் தான் உங்களுடைய லிங்க்கை ஷேர் பண்ணும்போது டாப்பில் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆக போகுது. ஸோ உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற இமேஜ்க்கான யூஆர்எல்லை இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே பிஎன்ஜி அப்புறம் ஜேபிஜி இந்த ரெண்டு ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள், வெப்பி ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கான கோடை நீங்கள் மேனுவலாகவும் ரைட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்குன்னா வெப் கோட் டாட் டூல்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. இங்கே ஓப்பன் கிராப் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய டைப்ஸ் வந்து காட்டுவாங்க. அதில் ஆர்டிக்கல், புக், பிஸ்னஸ், மியூசிக் ஆல்பம், மியூசிக் பிளேலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஓப்பன் கிராப் வேணும் அப்படின்றத இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெப்சைட் அப்படின்னா வெப்சைட் கிளிக் பண்ணிக்காங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் பேஜுக்கு நீங்கள் ஓப்பன் கிராப் போட போகிறீங்க அப்படின்னா ஆர்டிக்கலை செலக்ட் பண்ணிக்காங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஜுக்கு ஓப்பன் கிராப் போட போகிறீங்க அப்படின்னா ப்ராடக்டை கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துலனா ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு போட வேண்டிய ஓப்பன் கிராப்பை நம்ம இன்றைக்கி பண்ணுவோம். ஸோ அதனால் ஆர்டிக்கல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணாவே போதும், இந்த இடத்துல உங்களுக்கு கோட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலனா டைட்டிலில் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து யூஆர்எல்ல என்னோடய வெப்சைட் யூஆர்எல் வந்து நான் கொடுக்க போகிறேன், சிம்பிளிஃபைட் இலேர்னிங் டாட் இன் அப்படின்றத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இமேஜ்க்கான யூஆர்எல் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துலனா என்னோடய இமேஜ்க்கான யூஆர்எல்லை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இடத்துலனா என்னோடய டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ஆத்தர் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். டைம் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். அடுத்து டேட் பப்ளிஷ்ட் அப்படின்றத உங்களுடைய பிளாக் போஸ்ட் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணாங்களோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. நான் 10 அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். டைம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுவே நான் வச்சுக்கிறேன். அடுத்து இன்கேஸ் நீங்கள் ரீசெண்டாக இந்த பிளாக் போஸ்ட்டை மாடிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பப்ளிஷ்டு டேட்டை விட்டுருங்க. அடுத்து செக்ஷன், டேக் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேனடரியாக நீங்கள் பார்க்க வேண்டியது டைட்டில், யூஆர்எல், இமேஜ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். இந்த 4 வந்து மேனடரியாக நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா இதுதான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது அப்பியர் ஆக போகுது. இப்போ ஜென்ரேட் ஆனந்த கூட காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட சோர்ஸ் கொடுக்க போங்க. இப்போது ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளவே நம்ம அங்கே ஜென்ரேட் பண்ண கூட வந்து நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துலனா ஹெட்டர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வரையும் இருக்குது. ஸோ இந்த இடத்துலனா பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஓப்பன் கிராப் மெட்டாடாக்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை நீங்கள் திரும்பவும் ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 2-3 days வந்து எடுத்துக்கும். உங்களுடைய லிங்க் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் நிப்பிட் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஓப்பன் கிராப் மெட்டாடாக்ஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே. Thank you.